ஹாய் ஹை ஐஎம் ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் புது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கோம் இது நாற்பத்தி நான்காவது வீடியோ நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல நாற்பத்தி மூன்று வீடியோ இருக்குது நீங்க லைனாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இலக்கியம் கம்பராமாயணம் அதான் பார்க்க போறோம் கம்பராமாயணம் பழைய எட்டாம் வகுப்பு புக்கில் இது கொடுத்துருக்காங்க இந்த செய்யுள் இதை நீங்க ஒரு முறை காதில் கேட்டுக்கோங்க என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கம்பராமாயணத்தை பற்றி கேட்பாங்க கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வரியை கொடுத்துட்டு இது யாரை குறிக்குது இது யார் சொன்னது அந்த மாதிரி கேட்பாங்க இந்த தொடர் யாரை குறிக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ நீங்கள் கம்பராமாயணத்தை பற்றி நம்ம அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தொடர் வரிகள் யார் யாரை குறிக்கிறது யார் யாரை சொன்னது எதை பற்றி சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொருள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதாவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாய தன் கம்பர் பாடி இருக்காரு மகரந்தம் இது பார்த்துக்கோங்க அதே மாதிரி போது அப்படின்னா மலர் இது ரொம்ப முக்கியம் இது கேட்டிருக்காங்க போது அப்படின்னா மலர் கம்பராமாயணத்தில் வர பாத்தீங்கன்னா இந்த வரியை குடுத்துட்டு இதில் போது என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போது அப்படின்னா மலரை குறிக்கும் பொய்கை குளம் நமக்கே தெரியும் பொய்கைனா குளம் பூகம் அப்படின்னா கமுகம் கமுகம் அப்படா பாக்குமரம் பூகம்னாலையும் கமுகம் அதாவது பாக்குமரம் கம்பர் கம்பரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேரலந்தூர் அதான் அவரோட ஊரு நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேரலந்தூர் அதனால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தேரலந்தூர் அதான் கம்பரோட பிறந்த ஊர் கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சடையப்ப வளல் இது அடிக்கடிக்கே கேட்கக்கூடிய கொஸ்டின் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் கம்பர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாம் வந்து கம்பர் எழுதிய பிற நூல்கள் சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏர் எழுபது என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ எல்லாமே கம்பர் தான் ஏர் எழுபது உழவர்களை பற்றி சொன்ன எழுதின பாடல் அதனால் இது ஒரு முறை கேட்டிருக்காங்க அதேமாதிரி சரஸ்வதி எந்த அதையும் கேட்டிருக்காங்க கம்பரோட காலம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூல் கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவிதான் தமிழில் இந்த காப்பியம் படைச்சிருக்கிறாங்க வடமொழியில் எழுதந்து வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி தமிழில் கம்பர் கம்பர் தாம் இயற்றிய அந்த நூலுக்கு முதன் முதல்ல பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு முதன் முதல்ல இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமாவதாரம் அதுவே பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பரோட ராமாயணம் அப்படின்றதால கம்பராமாயணம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் இது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வடமொழியில் வால்மீகி அவர்கள் இயற்றிய ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் எழுதந்தனால இது வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கதை மாந்தரின் வட பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமை கம்பருக்கு உரியது இது ரொம்ப முக்கியம் கதை மாந்தரனுடைய அந்த வட பெயர்களை உதாரணத்துக்கு ராமன் அது வந்து வடமொழி சொல் ஸோ அது வந்து தமிழ் படுத்தியிருக்கிறார் இவர் தொல்காப்பியை நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர் இது ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்களை உடையது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி ஆறு காண்டங்களை உடையது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னு சொல்லி கேட்பாங்க ஆறு காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் காண்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் காண்டம் அப்படின்னா பெரும் பிரிவு காண்டம் அப்படின்னா பெரும் பிரிவு படலம்னா உட்பிரிவு படலம்னா உட்பிரிவு காண்டம்னா பெரும் பிரிவு படலம்னா உட்பிரிவு கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது அதாவது ஆறு பெரும் பிரிவுகளை உடையது நம்ம முதல்ல பார்த்த இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்க பால காண்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்று படலத்தில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சரையு நதி அதனுடைய வளம் அதை பற்றி தான் இந்த பாடலில் குடிச்சிருக்கிறாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கிறோம் கில சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க டிஎன் டெட்டு டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசு பிறகு நம்ம லட்சியம் அதை அடையே தருவோம் நன்றி